ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் அருள்மொழி ஃபுட் கலெக்ஷனில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சில்லி சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கற்றுக்க போகிறோம். ஸோ நம்மளாம் வந்து ஹோட்டலில் சில்லி பரோட்டா வந்து சாப்பிட்ருப்போம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சில்லி பரோட்டா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் கூட செஞ்சு ட்ரை பண்ணியிருப்போம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஈஸியாக அண்ட் குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில இன்க்ரீடியன்ஸை வச்சு எப்படி சிம்பிளாக வந்து ஒரு டேஸ்ட்டான சில்லி சப்பாத்தி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த சில்லி சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களில் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க சாப்பிட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்லி சப்பாத்தியை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து குயிக்காக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த சில்லி சப்பாத்தி செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெண்டு சப்பாத்தி வந்து எடுத்துக்கிறோம். இந்த சப்பாத்தி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போவே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி செய்யலாம். அல்லது நீங்கள் நைட்டு வந்து செஞ்ச சப்பாத்தி வந்து உங்களுக்கு மீதம் இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்பாத்தியை மார்னிங் வந்து ரீக்ரியேஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சில்லி சப்பாத்தி செய்யறதுக்கு. ஸோ ரெண்டு சப்பாத்தி வந்து என்ன பண்ணிக்கோங்க, துண்டு துண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நீட் நீட்டாக வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்டாக திக்னஸில் கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்பாத்திக்கான அளவுக்கு ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட் நீட்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுப்பில் வந்து வானல் வச்சுட்டு வானலில் ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூடவே வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட வந்து நம்ம போட்டு வச்சுருக்கிற பச்சை மிளகா வந்து போட்டுக்கோங்க. ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வதக்குங்க. வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய தக்காளியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸை வந்து இதில் போட போகிறோம். அரை கரண்டி வந்து என்ன பண்ணிக்கோங்க, மிளகாத்தூள் வந்து போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மஞ்சத்தூள் போட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் வந்து போட்டுக்கோங்க. இது கூடவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் இல்லாதவங்க கறி மசாலா தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ தண்ணி எல்லாமே லைட்டாக மிக்ஸ் ஆகி லைட்டாக வந்து கொதிச்சுட்டு இருக்கும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய சப்பாத்தியை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறுங்க. கிளறினீங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான வந்து பார்த்தீங்கன்னா சில்லி சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா வதங்கி சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடிக்கடி இதை செய்வீங்க உங்கள் வீட்டில். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கேட்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன நம்ம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் சிம்பிளை டச் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய சூப்பரான ஃபுட் ரெசிபிஸ் கலெக்ஷனுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.